உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவல் நிலவுலாவிய நிர்மலி வேணியல் அலகில் ஜோதியல் அம்பலத்து ஆடுவான் மல சிலம்படியே வாழ்த்தி வணங்குவாம் அலகில் சோதியல் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படியே வாழ்த்தி வணங்குவாம் வாழ்த்தி வணங்குவாம். சிவம் சார் செல்வர்களுக்குச் சிறியனது பணிவு நிறை வணக்கங்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டா என்றெல்லாம் நம் முன்னோர்கள் அறிவுறுத்தியும் வலியுறுத்தியும் தம் சந்ததியினரை பேணி காக்கும் முகத்தான் சிவனுரை கோயில்களாம் பாடல் பெற்ற தலங்களை தங்கள் கண்கள் என காத்து வந்தனர். அதனால்தான் 100 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கோயில்கள் இன்று நாம் தலை நிமிர்ந்து பார்க்கும் அளவிற்கு அவை தலை நிமிர்ந்து நிற்கின்றன. கோயில் இல்லாத ஊரும் ஊரல்ல, அது அடவிகாடு என்பதை தம் தாண்டகத்திலே பதிவு செய்தவர் நம் வாகீசர் பெருமான். அவருடைய திருவிருத்தத்திற்கு எதிராக ஒரு கருத்தும் இல்லை. அவருடைய இசைக்கு நேரானது அவரது நேரிசையே. அவருடைய குறுந்தொகையில் விரிந்திருக்கும் பெருந்தொகைதான் எவ்வளவு! அவருடைய தாண்டகங்கள் தண்டமிழ் சொற்கள் நடனமாடும் தாண்டவங்கள். தண்ணீர் இல்லாத நகரம் பாழ், திருநீரில்லா நெற்றி பாழ். அதுபோல் திருக்கோயில் இல்லாத ஊரும் பாழ்தானே. ஆன்மா சென்று இலைக்கும் இடமே ஆலயம். அந்த ஆலயமே இறை வடிவம்தான். ஆலயந்தானும் அரணென தொழுமே என்பது சிவஞான போதம். அவ் அரணை வலம் வந்து வணங்கவே இப்பிறவி என்பதை அருளாளர்கள் அனைவரும் அறுதியிட்டு கூறியுள்ளனர். திரு அங்கமாலையில் அப்பெருமான் அழகுபட கூறுவார். கரைகண்டன் உரை கோயில் கோலக் கோபுர கோகரணம் சூடா கால்களார் பயன் என்று வினவுவார். மேலும் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் என்றார். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்பார் தாயுமானார். எண்ணற்ற கோயில்களை நம் முன்னோர் எழுப்பினர். அவற்றை நம் மூவர் முதலிகள் நாவினைக்க உளங்களிக்க பாடி வைத்தனர். பாடி வைத்த அவற்றை நாம் தேடிச் சென்று அரண் திருந்தடி ஏற்ற வேண்டும் அல்லவா? நம்மை மூடிய வினைகளை நாம் அறுக்க வேண்டும் அல்லவா? அங்கனம் இக்கோயில்களையெல்லாம் நாம் சென்று தொழுவதன் மூலம் இந்த கோயில்கள் நிலைத்து நிற்கும், சைவம் தழைத்து நிற்கும். ஒரு கால பூஜைக்கு கூட ஏங்கிக் கொண்டிருக்கும் சிற்சில கோயில்களும், ஒரு வேளை உணவுக்கு கூட வழியின்றி இயங்கும் சில குருக்கள்மார்களும் இதனால் பலன் பெறுவர் என்பதில் ஐயமில்லை. நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு என்ற அப்பர் வாக்கிற்கு இணங்க அனுதினமும் திருக்கோயில் சென்று 5 எழுத்தை ஓதி வழிபடுவோமேயானால் நம் கிளை கிடைக்கும், நல் வழி பிறக்கும், நம் வாழ்வும் சிறக்கும். இதற்கெனவே நம்மை எல்லாம் ஆண்டு அருள்வாளிக்க காத்திருக்கும் தேவார திருத்தலங்கள் அனைத்தையும் சென்று கண்டு வலம் வந்து வழிபட்டு உய்வோமாக. அந்த வகையில் இப்பொழுது ஒரு தலத்தை பற்றி விரிவாக நெய்வேலி செல்வி வி அருளழகி அவர்கள் செய்திகளை தருகிறார்கள். அவரை தொடர்ந்து
அந்த தலத்தின் பாடல் ஒன்றை நெய்வேலி தேவார இசைக்கலைமணி, தெய்வ தமிழிசை செல்வர் சிவத்திரு சிவ ராஜபதி ஓதுவார் அவர்கள் பண்பொருந்த பாடுவார்கள். இவை அனைத்தையும் பொருந்த அமைத்து இக்கருவூலப்பேழையை அழகாய் இழைத்து வடிவமைத்து தமிழோடு இசை கூட்டி நமக்கு வழங்குபவர் வாகீசர் பேரவையின் தலைவர் திருத்தல யாத்திரை செம்மல் காஞ்சிபுரம் சிவத்திரு ஜே நாகராஜன் அவர்கள் ஆவார்கள். குறைவிலா இறைநலம் சூழ எல்லாம் அல்ல எம்பெருமானை போற்றி வணங்குவோம். நன்றி, வணக்கம். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம் அவிநாசி கொங்கு நாட்டு தலங்களுள் முதலாவது தலம் அவிநாசி. கோயம்புத்தூரிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பூரிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும் திருமுருகன் பூண்டியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. ஊர்பெயர் புக்கொழியூர். சிவபெருமான் அக்னி தாண்டவம் புரிந்தபோது தேவர்கள் அஞ்சி புக்கு ஒழித்த இடமாதலின் புக்கொழியூர் என பெயர் பெற்றது. ஆனால் தற்போது அவிநாசி என்றே வழங்கப்படுகிறது. இத்தலத்திற்கு அருகில் சேவூரும் மொகனீஸ்வரமும் வைப்புத்தலங்களாக உள்ளன. இறைவன் அவிநாசி லிங்கேஸ்வரர், அவிநாசிநாதர், பெருங்கேடிலியப்பர். இறைவி கருணாம்பிகை, பெருங்கருணை நாயகி. தலமரம் பாதிரி. சுந்தரர் பதிகம் ஒன்று இத்தலத்திற்கு உள்ளது. கொடிமரம் கல்லால் ஆனது. கொடிமரத்தின் கீழ் சுந்தரருடைய உருவமும் முதலை பிள்ளையை வெளிப்படுத்தும் சிற்பமும் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன. கோயிலுக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தொலைவில் முதலை உண்ட பாலனை மீட்ட எரியும் கரையில் சுந்தர சந்நிதியும் உள்ளன. அம்பாள் சந்நிதியில் ஒரு தேளின் உருவம் உள்ளது. தேள் கடித்தவர்கள் இங்கு வந்து மலம் வந்தால் விஷம் இறங்கிவிடும் என்பது நம்பிக்கை. அவிநாசி முருகன் தனிச்சிறப்பு. திருவாசகத்தில் இத்தலம் பேசப்படுகிறது. இது ஒரு திருப்புகழ் தலமும் ஆகும். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஓரை பார் ஓரை புகழ்ந்து உள்க வல்லார் தங்கள் ஒச்சியரை காடி அறவாதியோ அந்தமோ ஆகி காடு சோலை உக்கொழியோ அவிநாசி கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனை ஏ திருச்சிற்றம்பலம்.